ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் அக்ஷய திருதியை பற்றி சிறப்பான விளக்கங்கள். நன்றி. சரி, இந்த பதிவு போடும்போது கணபதியை பற்றி ஒரு சமாச்சாரங்கள். அதாவது, எப்பவுமே உலகம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், 16 செல்வம் பெற வேண்டும், சகல ஜன ஜூகினோ போந்து. இப்போ பிள்ளையாருக்கு வந்து உகந்த மலர் பில்வ மாலை அர்ச்சனை உத்தமம். மலர் தூதல் எருக்கு மலர் சாத்தல் செய்யலாம். துளசி அர்ச்சனை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் செய்ய வேண்டியது, மற்ற நாட்களில் கூடாது. அருகர்ச்சனை மாலை ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அளிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பிள்ளையார் கோயிலில் வந்து வழிபாடு எப்படி செய்யணும்னா, முதல் முறை பலமாக வர வேண்டும், தலையில் குட்டி கர்ணம் போட வேண்டும், தலையில் குட்டி அதாவது குட்டிக்க வேண்டும், தோப்பு கர்ணம் போட வேண்டும். ஜாதக ரீதியாக கேது தசை கேது புக்தி உள்ளவர்கள் தினசரி விநாயகரை தவறாது வழிபட துன்பங்கள் குறையும். பிள்ளையாருக்கு பிரியமான நிவேதனம் சுண்டல் பொறி கடலை இளநீர் தேன் அப்பம் அதிரசம் முறுக்கு சர்க்கரை கரும்பு விளாம்பழம் கொழுக்கட்டை மிளகு அன்னம் சர்க்கரை பொங்கல் வடை முதலியன பிள்ளையாருக்கு பிடித்த நிவேதனங்கள் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். விகாரி வருடம் சித்திரை மாதம், கலியுகாதி வருஷம் 5121, சாலி வாகனம் 1941, ஆங்கில 2019, பசலி 1428, ஹிஜ்ரி 1440, கொல்லம் 1194, சைத்திர வைசாக மாதம் உத்தராயணம் வசந்த ருது மேஷ மாதம் வளர்பிறை திருதியை திதி. அதாவது வந்து 6/5/2019 திங்கக்கிழமை பின்னிரவு 3:02 மேலிருந்து 7/5/2019 சித்திரை மாதம் 24 செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 2:19 வரைக்கும், அதாவது வந்து அக்ஷய திருதி என்று முன்னோர்கள் கண்டுபிடித்த திருதியை திதி இருக்கிறது. சரி, இதற்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனது குருவின் நல்லாசியோடு நீங்கள் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு முடிந்தளவு உங்களால் என்ன முடியுமோ ஒரு தானம் பண்ணுவது மிக சிறப்பு. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு தானம் பண்ணிட்டு நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் மிக சிறப்பாக உயர்வடைவீர்கள். இப்போ ஒரு வசதியே இல்லை, ஒரு மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லை அப்படின்னு ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு சக்தி என்ன இருக்கோ அதை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு சம்மந்தப்பட்ட பென்சில் ரப்பர் பேனா இந்த மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பெண்கள் தாலி சாடு கயிறு இருந்ததுன்னா தானம் கொடுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு முதல் தானம் கொடுத்து போட்டு நீங்கள் எந்த பொருளை வாங்கினீங்கனாலும் உயர்வடையும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான். முதலிலே கொடுக்க வேண்டியது அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் போய் நன்மை நடக்கும் என்று கூறப்படுகிறது சாஸ்திரப்படி. முதல் தானம் பண்ணுறக்கு தான் இந்த அக்ஷய திருதியை வந்து ஏற்படுத்தினாங்க முன்னோர்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு முடிந்த அளவுக்கு தானத்தை செய்துவிட்டு எந்த பொருள் வாங்கினாலும் நன்மையாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது அதாவது ஜோதிடத்திலே ஜோதிட அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். 7/5/2019 விகாரி வேடம் சித்திரை மாதம் 24 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:20 வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து அன்னைக்கு வந்து கிருதய யுகாதி பலராம ஜெயந்தி அக்ஷய திருதியை இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சக்திக்கு என்ன இருக்குதோ அதை தானம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பொருளை வாங்கினீங்கனாலும் சிறப்பு. உங்களால் என்ன முடியுமோ ஒரு தானம் பண்ணினதாக
ஒரு கோயிலில் கொண்டு போய் ஒரு சின்ன தானமாவது கொடுத்துட்டு நீங்கள் எந்த பொருளை வாங்கினீங்கனாலும் அது பல மடங்கு பெருகும், இந்த மாதிரி அது புண்ணிய தினமாகும், அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வருஷம், அதாவது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த அட்சய திருதியை வரக்குள்ளே அடுத்த இந்த அடுத்த தடவை வரக்கூடிய அட்சய திருதிக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த மாதிரி வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பலம் கிடைக்கும். பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த அட்சய திருதியிலிருந்து அடுத்த அட்சய திருதி வாரத்துக்குள்ளே உலகத்தோர் அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பணப்பிரச்சனை இருந்தால் கூட தீந்து போய்விடும், முக்கியமாக ஒரு சின்ன சந்தன பெட்டி அதை காதி கிராப்டில் வாங்கி அதுக்குள்ளே பணத்தை போட்டு வைங்க. அந்த மாதிரி பணத்தை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணத்தருத்தனம் கண்டிப்பாக நீரும், அந்த மாதிரி நீங்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, இதுக்கு வந்து நல்ல நேரம் என்று சொன்னால் அதையும் சொல்லிவிட வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது அந்த அட்சய திருதி வார அன்னைக்கு காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, அதே மாதிரி வந்து 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 12 மணி வரை நல்ல நேரங்கள். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வாங்கி உங்கள் குடும்பம் அனைத்தும் சுபிச்சமடைய சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர் வாழ்த்துக்கள். அதாவது வந்து ஒரு கல்யாணம் வைக்கிறதுக்கு நகையை வாங்க முடியாதுன்னீங்கன்னா முதல்ல வந்து ஒரு தானம் பண்ணிவிட்டு முடிந்தளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு காசை வாங்கிவிங்க. உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் வந்து நல்லபடியாக நிச்சயமாகி கல்யாணம் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பெண்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஜாக்கெட் பிட்டு. ரெண்டாவது வந்து அதுக்காக நீங்கள் நிறைய செய்ய வேண்டாம், அதாவது துளியாக செஞ்சாலும் நல்லா இருக்கிற மாதிரி செய்யணும். இப்போ தாலி சாட்டுனா சும்மா நினைச்ச மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கூடாது, ரெண்டு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி அது வந்து நல்லதாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப வீக்கானதாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து தானம் பண்ணதுக்கு அர்த்தம் இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு மனசுக்கு திருப்தியாக அவங்க வாங்கி செல்ல வேண்டும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க, கோயிலுக்குள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தானம் கொடுக்கறத வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி அரிசி தானம் கொடுக்கலாம், பருப்பு தானம் கொடுக்கலாம், எது வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து தானம் கொடுக்கலாம். மாமிசத்தை தவிர நீங்கள் எது வேணாலும் தானம் கொடுங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதவுடன் மீண்டும் அடுத்த சிறப்பு வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.